திரு தனி அரசு, ஒட்டுமொத்தமா பிஜேபி இப்ப வந்து திரு எடப்பாடி பழனிசாமி மட்டுமே போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கா? இன்றைய அழைப்புல இப்ப இந்த கூட்டணி கூட்டத்துக்கு வந்து திரு ஓ பன்னீர்செல்வமோ சசிகலா அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ யாரும் அழைக்கப்படல. டிடிவி தினகரன் கூட்டணியில் இல்லை, ஆனா அவர் எந்த இடத்துலயும் எந்த கூட்டணியில வேணாலும் இடம்பெறலாம், காலம் முடிவு செய்யணும்னு சொல்லிட்டே தான் இருந்தார். பிஜேபி கூட்டணியை அவர் எதிர்க்கவும் இல்லை. அது அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருந்து இன்னைக்கு இவங்க எல்லாம் யாரும் இல்லை, எடப்பாடி ஒருவர் போதுங்கிற முடிவுக்கு வந்துருச்சா பிஜேபி? இல்லையா, அது நீண்ட காலமா, அது வந்து நீண்ட காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமித்ஷா மோடி அந்த அணியினரினுடைய நீண்டகால திட்டத்தை இன்று காலை நிறைவு செய்து எடப்பாடியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த கடிதத்தை அனுப்பிவிட்டு வருகின்ற 18ஆம் தேதி கூட்டத்துக்கு நீ தம்பி வந்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. தர்மயுத்தம் நடத்துவதற்கு அவர்கள்கிட்ட என்ன ஒரு திட்டம் இருந்ததோ, சின்னம்மா அவர்களின் மீது அப்படி ஒரு பழியை அவதூறை பரப்பி அவர்களுக்கு அவர்களை சிறைக்கு கடுமையான நெருக்கடியில எப்படி ஆளாக்கினார்களோ அவர்களுக்கு ஒரு திட்டம் இருந்ததோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடி ஆட்சியில் இருக்கிற பொழுது ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் பொழுது விஜயபாஸ்கரின் மீது எப்படி அமலாக்க பிரிவு வருமான வரித்துறை அப்புறம் நடந்த தேர்தலிலே பணம் அதிகமாக புழங்கியது என்று தேர்தலை நிறுத்தி இப்படி பல்வேறு திட்டங்களை பாஜக திட்டமிட்டு அதிமுகவை தன் பிடிக்குள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளினுடைய இறுதிதான் எடப்பாடியை அவர்கள் தேர்வு செய்து நமக்கு சரியான பாஜகவின் கட்டுப்பாட்டில் நீண்ட காலத்துக்கு இந்த அதிமுகவை வைத்திருப்பதற்கு தகுதியான நபர் எடப்பாடி. அவங்க தொடர்ச்சியாக சொல்லி வந்தது வந்து யூனிஃபைடு ஏடிஎம்கேன்னு தானே சொன்னாங்க பிஜேபி அதிகளா சொன்னது? அது திரு சி டி ரவியா இருக்கலாம், அல்லது திரு அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியா இருக்கலாம், இடைத்தேர்தலுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க சொன்னது ஒரு யூனிஃபைடு ஏடிஎம்கே கொண்டு வரணும், வாக்குகள் சிதறவிடக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்படின்னா திரு எடப்பாடி தனியா ஒரு அந்த கட்சியினுடைய தலைவராக ஒற்றை தலைமை அப்படின்னு வரக்கூடியதை பிஜேபி எப்படி விரும்புவாங்க? அது முரணா, அதுதான் இப்ப எடப்பாடி வந்து இருக்கிற அணி இருக்கிற ஆளுமைகளில் எடப்பாடி தான் தனக்கு விசுவாசமா இருப்பாரு, கட்டுப்பாடா இருப்பாரு அப்படிங்கிறதுல பிஜேபி ஒரு ஒரு ஸ்மெல் பண்ணிட்டாங்க, அல்லது அவருக்குள்ள பேசி ஒழுங்குபடுத்திட்டாங்க. விட இவர் விசுவாசமா இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இல்லையே? வெளிப்படையா அவர் தான் இன்னும் கூடுதலா இருந்தாரு. திரு பன்னீர்செல்வம் தானே முழுக்க ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கிறாரு அப்படின்ற ஒரு இடம் இருந்துச்சு. தேர்தலுக்கு முன்னதாகவே வித்ரா பண்ணாரு வேட்பாளரை. இல்ல, அரசியலில், தேர்தல் அரசியலில் கட்சியை கைப்பற்றுவதில் அல்லது ஒரு பெரும் ஒரு ஒரு கூட்டத்தை தன் வசப்படுத்துவதில் பாஜக விரும்புகிற எல்லா வகையான வேலைகளையும் செய்து முடிப்பதில் எடப்பாடி தான் அதில் முதன்மையா இருக்கிறார். ஆகவே அவர் எடப்பாடியை அங்கீகரித்து ஆதரித்திருக்கிறது பாஜக, மோடி அமித்ஷா வகையாக்கள் ஆதரிச்சிருக்கிறாங்க, ஆளுநர் ரவியும் அதைத்தான் ஆதரிக்கிறார். அப்ப நீங்க அவருக்கு எடப்பாடிக்கு இதில் எந்த சிக்கலும் இல்லை. நீ எப்பொழுது எடப்பாடி முதல்வரானாரோ, எப்பொழுது சின்னம்மா அவர்களோடு முரண்பட்டாரோ, எப்பொழுது டிடிவியோடு முரண்பட்டாரோ, எப்பொழுது ஓபிஎஸ்னோடு அதிகாரத்தை படிப்படியாக தன்வசப்படுத்துகிறாரோ, அப்பொழுதெல்லாம் பாஜகவின் கரங்கள் அல்லது திரைமறைவில் அவர்கள் முழு அதிகாரத்தை முழு ஆதரவை ஆட்சியில் இருந்த 4.5 ஆண்டு காலத்திற்கும் எடப்பாடிக்கு தந்தார்கள். ஆட்சி முடிந்த பிறகும் இப்பொழுது வரை 2 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தந்தார்கள். அதனுடைய விளைவாக எடப்பாடி வலிமை பெற்றே வந்தார். ஆகவே எடப்பாடியை வலிமையாக்குது பாஜக, மோடி, அமித்ஷா வகையாக்கள். ஆகவே நீங்க சொல்ற மாதிரி இப்ப ஆட்சியில் அவர் தொடர்ந்து நீடிப்பதற்கு திரு ஓ பன்னீர்செல்வத்தை வந்து ஆதரிக்க சொன்னாங்க, இதெல்லாம் அரசியல் ரீதியான ஒரு மூவ் இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஆனா சட்ட ரீதியாக அவங்க வந்து இன்னைக்கு நீதிமன்றத்திற்கு போய் தங்களுக்கான உத்தரவை பெற்றிருக்கிறாங்க, அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட முறைக்கு தேர்தல் ஆணைய அங்கீகாரம் வர்றது வந்து நீதிமன்றத்துக்கும் பிறகுதான். இப்ப சட்ட ரீதியா அவங்க அவர் சொல்றாரு, திரு சத்யன் என்ன சொல்றாருன்னா, சி வி சண்முகம் உள்ளிட்டவர்களுடைய அந்த லீகல் பேட்டிலுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படிங்கிற போது நீங்க அதை ஒட்டுமொத்தமா அதெல்லாம் இல்ல, இது மோடி அமித்ஷா கொடுத்த ஆசீர்வாதத்துலதான் வருதுன்னு அப்படி ரூல் அவுட் பண்றது நியாயமா இருக்க முடியுமா? இல்ல இல்ல, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுமே அவர்களுடைய ஆசி இல்லாம இவ்வளவு சாதகமா கிடைக்காது. ஆனா அது அப்படி அது அப்படி நான் அப்படி சொல்வது பிழைதான். ஆனா அது நீதிமன்றத்திலயுமே நீங்க வந்து கூவத்தூர்ல 122 சட்டமன்ற உறுப்பினர்களால் சின்னம்மா அவர்கள் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டு விட்டார். தேர்வு செய்யப்பட்டவரை அங்கீகரித்து அதுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் பாஜக மோடி அரசினுடைய ஆளுநர் அப்போதைய ராம்மோகன் ராவ்
இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தப்பித்து போய்விட்டார். எத்தனை நாளைக்கு போறாரு? ஒரு ஒரு வாரம், ஏழு நாள், எட்டு நாள், பத்து நாள் போயிடுறாரு. எப்ப வரைக்கும் போறாரு? அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றத்துல தீர்ப்பு, அவர்களாக தீர்ப்புக்கான தேதியை குறித்து விட்டு தண்டனையை கொடுத்து விட்டு சிறைக்கு அனுப்பி பிறகு எடப்பாடியை வந்து இங்க தேர்வு அம்மாவை தேர்வு செய்யப்பட்ட பிறகு ஆளுநர் மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு வருகிறார், நாங்கள் எல்லாம் போறோம், எடப்பாடியை பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க. அப்ப நீதிமன்றத்துல எப்ப தீர்ப்பு வரணுங்கிறது முடிவு செய்யறதையும் மோடி அமித்ஷாவே முடிவு செய்யறாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலே அதற்கு பிறகு யார் சிறைக்கு போகணுங்கிறதுலயும், யாரால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது அவரை சிறைக்கு அனுப்ப வைக்கிறதுலயும் மோடி அமித்ஷா வேலை செய்கிறது, அதிகாரம் வேலை செய்கிறது. முறைகேடாக ஜனநாயகத்தினுடைய எல்லா வகையான சட்ட நெறிமுறைகளையும் மரபுகளையும் மீறி இவ்வளவு நடக்குது. அதுதான் இப்படி எடப்பாடி இவ்வளவு வலுவாக தயாரித்து. இதெல்லாம் நம்ம நிறைய விவாதிச்சிருக்கிறோம். இன்றைய ஸ்டேட்டஸ் என்னன்னா, நீங்க இன்னொரு குழப்பத்தை தெளிவுபடுத்துற, ரெண்டு ராவ் இருந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. ராம்மோகன் ராவ் தலைமைச் செயலாளராக இருந்தாரு, வித்யாசாகர் ராவ் அப்ப ஆளுநராக இருந்தாரு, அவர் மூலமாக அவர்களும் எந்த பொலிட்டிக்கல் ஃபியூச்சரோ இல்லாம அல்லது பிஜேபி அவங்களை வேண்டாம் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? பாஜகவும் எடப்பாடியும் கைகோர்த்து கொண்டு சின்னம்மா அவர்களை, டிடிவி அவர்களை, ஓபிஎஸ் அவர்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறது. ஆகவே எடப்பாடியினுடைய தனித்த ராஜதந்திரத்தாலோ, தனித்த ஆளுமையாலோ, தனித்த மக்கள் செல்வாக்காலோ, தனித்த தொண்டர்களாலோ எடப்பாடி இப்படி பரிணமித்து வரவில்லை. அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒன்றிய பாரிய பாஜகவினுடைய அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் பாதுகாப்பாக எடப்பாடி படிப்படியாக இந்த நிலைக்கு வந்திருக்கிறார். அவர்களை பலகீனப்படுத்தியது ஓபிஎஸ், சின்னம்மா, டிடிவி பலகீனப்படுத்தி இந்த தகுதி நிலையில் வைத்திருப்பதும் பாஜக தான். சரி, பேசலாம். ஒரு குற்றச்சாட்டை, விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க சுப்பிரமணியம். இது வந்து எல்லாமே நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் ஆரம்பிச்சிச்சுங்கிற வகையில் அவருடைய விமர்சனம் வைக்கிறார். எங்க கூவத்தூர்ல தொடங்கினது தொடர்ச்சியா எடப்பாடியை தான் அவங்க வந்து முன்னிறுத்திட்டே இருந்திருக்காங்க. பிஜேபி தங்களுக்கு தேவையான ஒரு தலைவராக அவர் இருப்பார்னு நம்பி கொண்டு வராங்கிற மாதிரி. பிஜேபி நம்பினாலும் நம்பாட்டாலும் அந்த 1.5 கோடி தொண்டர்கள் நம்பி இருக்கிறாங்கல்ல, நீங்க அதை புறந்தள்ளிட முடியாது இல்லையா? அங்கே உள்ள நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 99% நிர்வாகிகள் வந்து அவரை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 65-66 எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 3 பேர் தவிர 63 எம்எல்ஏக்கள் வந்து அவர் பின்னாடி தான் இருக்கிறாங்க. அவர் தான் தலைவராக ஏற்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி சின்னம் யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தானே வந்து இன்ட்ராக்ஷனை வச்சுக்க முடியும். ஸோ அதை தானே பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து இப்போ கட்சி தலைவர்கள் மாறுறாங்கன்னா, இன்றைக்கி யார் அந்த கட்சியை வழி நடத்துக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் போக முடியும். முன்னாடி இரட்டை தலைமை இருந்தது. ஸோ ரெண்டு பேர்கிட்ட அவர்களை நம்பியிருந்த ஓ பன்னீர்செல்வம், அவர்களை நம்பியிருந்த மற்றவர்கள்லாம் கைவிடப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள். தொண்டர்கள் நம்பி இல்லை, அவர் சொல்லிதான், அவங்க பிஜேபி சொல்லிதான், முதல்வர் பிரதமர் சொல்லிதான் நான் வந்து இணைப்புக்கு ஒத்துக்கொண்டேன்னு ஓ பன்னீர்செல்வம் வெளிப்படையாக சொன்னார். கரெக்ட். மீண்டும் வந்து இவங்க ஆதரவு ஆட்சி சொல்லுங்க சார். இல்ல, சுப்பிரமணியா எதுக்கு சேர்த்து பதில் சொல்றேன். இப்ப ஐயா சொல்றாங்க 1.5 கோடி தொண்டர்கள் இப்பொழுது எடப்பாடியின் பக்கம் வந்தார்கள். தர்ம யுத்தத்தின் போது 90 விழுக்காடு தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் பக்கம் இருந்தாங்க, 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னம்மா பக்கம் இருந்தாங்க. அது எப்படி நீங்க படிப்படியா இந்த இது அந்த நிலையை, அந்த அந்த திரட்சியை, அந்த ஆளுமையை மடைமாற்றியது பாஜக தானே? யார் தொண்டர்கள் இல்ல ஐயா ஒரு நிமிஷம் சுப்பிரமணியா, அதாவது தொண்டர்கள் நம்பிய தலைமையை ஓபிஎஸ் சின்னம்மாவே நம்பினாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பினார். ஆனால் அவர்களை எல்லாம் நீங்கள் சிதைத்து நெருக்கடியை தந்து அவர்களை பலகீனப்படுத்திவிட்டு இதுல பாதிப்பில்லாமல் ஒருவரை மட்டும் பாதுகாத்து வளர்த்தெடுத்தது பாஜகங்கிறதுனாலதான் நீங்க தொண்டர்கள் என்பவர்கள் யாரை யார் பக்கம் அவர்களை அவர்களை திரட்சி ஒரு செய்ய வேண்டும் என்பதையும் பாஜக தான் முடிவு செய்யும். அப்ப நீங்க தர்ம யுத்தத்தின் போது ஓபிஎஸ்ன் பக்கம் இருந்த தொண்டர்கள் எப்படி எடப்பாடி பக்கம் பலவீனப்படுத்தப்பட்டாங்க? அவர் பலப்படுத்தப்பட்டாரு ப்ரூவ் பண்ணாங்களா? சரி, 2021 தேர்தலில் இரட்டை தலைமையாக இருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5-2% வாக்கு சதவீதம் கீழே வாங்கினாங்க, திமுக கீழே, அவ்வளவுதான். அவங்க 36 வாங்கினாங்கன்னா 33% வாங்கினாங்க. இணைந்த போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம். ஸோ இரட்டை தலைமையை ஒற்றை தலைமையை மாற்ற வேண்டும். ஏன்னா மக்கள் அவங்க அவங்க தொண்டர்கள்ட்ட யார்கிட்ட போய் இன்டராக்ட் பண்றதுன்னு தெரியல. இப்போ பிஜேபியாக இருக்கட்டும், யார்கிட்ட பேசணும், ரெண்டு பேர்ட்டையும் பேசணும்னா கஷ்டம் தான். ஸோ ஏன்னா படிப்படியாக
ஒற்றை தலைமை. இந்த எல்லா குழப்பங்களும் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதுங்கிறார் அவர். 122 பேர் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க சசிகலா பக்கம், தொண்டர்கள் ஓபிஎஸ் இருந்தாங்க. இருந்த போது உள்ள சூழ்நிலைகள் வேற, அவங்க சந்தித்த வழக்குகள் வேற. இவர் சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா கோர்ட் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஐயா ஒரே நிமிஷம் இருங்க, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லாம தீர்ப்பு எழுதிடுவாங்களா? நம்ம வந்து அவ்வளோ இதாக தரம் தாழ்ந்து நினைக்கணுமா அவங்க எல்லாரையும்? ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு பெண்டிங்ல இருக்கு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர வேண்டி இருக்கு. கரெக்ட், இல்ல அந்த குற்றம் சாட்ட வழக்கு அவங்க நாலு வருஷம் தண்டனை இருந்தாங்க, அந்த வழக்கை சொல்றேன் நான். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அந்த தேர்தல் யாரு ஒற்றை தலைமையின் முடிவு பண்ணிருக்காங்க, தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரு அடிப்படை என்ன சொன்னா, தர்ம யுத்தம் தொடங்க சொல்லி ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுறதுல தொடங்கி அவரை பலவீனப்படுத்தக்கூடிய விஷயங்களை திட்டமிட்டு பண்ணாங்கன்னு ஒரு ஒரு இடத்துல அவருக்கும் முதலமைச்சரா கண்டினியூ பண்ண ஒரு ஆசை இருந்ததுனால அந்த ஆசைக்கு வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணனால அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் யாரை விரும்புறாங்கன்னு தெரியல, தொண்டர்களுக்காக என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியல. சோ அதனால தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாருங்களேன், இப்போ வந்து ஒரு 9 நாள் 10 நாளுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க எந்த கூட்டணியில வந்து நீங்க வந்து தேர்தல் சந்திக்க போறீங்க அப்படின்னு. நான் இப்போ எதுவும் சொல்ல போறது இல்லை, தேர்தல் போது சொல்றேன்றாரு. இப்போ முன்கூட்டியே சொல்லலாம்ல, இப்போ கூட்டணியில் வரலாம், பிஜேபி கூட்டணியில் வந்து நேராக பேசலாமே. என்ன பிரச்சனைன்னா அவருக்குன்னு ஒரு தனி கட்சி இல்லை இப்போதைக்கு. ஸோ அதிமுக என்பது எடப்பாடி ஐயாட்ட இருக்குது, ஸோ அமமுக பார்த்தா டிடி தினகரன் இருக்கு. இப்போ இவருக்குன்னு ஒரு கட்சி இல்லை, இப்போ எந்த கட்சியில் போயிட்டு அவங்க வந்து அவர் கூட்டணியில் சேருவார் அவர். ஸோ அதற்கு தேர்தல் முறையா இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய சரிதான். இதுவரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் ஒரு லாயலான ஒரு லீடரா இருக்காரு, ஒரு கூட்டணியில தொடர்ச்சியா நம்மோட பயணித்த ஒருத்தர், அவருக்காக நாம பேசுறோம். இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் வீட்டுக்கு போய் சந்திச்சு இந்த விஷயங்களை சொன்னாங்க, அதுலதான் எடப்பாடி முரண்பட்டார், அதெல்லாம் இருந்தது. அது வரைக்கும் இருந்துட்டு இன்னைக்கு கைவிட்டுட்டாங்க மொத்தமா அப்படின்னு ஒரு இடம் பார்க்க வேண்டியது இல்லைங்க. சரி, தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க அந்த பக்கம் கட்சி தலைமை இருக்க போகுது, அந்த கட்சி தலைமையோட தான் கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நடத்த முடியும். இப்போ வந்து இப்போ ஓபிஎஸ் பின்னாடி யார் இருக்கிறாங்க, யாருமே இல்லை இல்லையா? இல்லை இப்படி ஒன்று எடுத்துப்போம், அதாவது நீ ஒரு ஒரு முயற்சி, அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா பிஜேபியினுடைய முயற்சி யூனிஃபைடு ஏடிஎம்கே அப்படின்னு சொல்ல முயற்சியும் ஏற்கப்படலை. ஓபிஎஸ் இபிஎஸ் ஐயாவும் சேர்ந்து வரணும். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தல் கிட்ட வரும்போது மேபி டிடி தினகரன் ஐயா கூட இங்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா பிஜேபி வந்து எந்த காயினையும் அன்டர்ன் பண்ணால் விட மாட்டாங்க. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் அக்யூரேசி தான் உங்களுக்கு வந்து சீட்டை வந்து வின் பண்ணி கொடுக்கும் அப்படின்றிருக்கும் போது. ஏன்னா அவரை எதிர்கருத்து வைக்கலை, பிஜேபிக்கு எதிராக இல்லை டிடி தினகரன் ஐயா அவர்கள். ஓகே, எனக்கு தெரிஞ்ச தேர்தல் கிட்ட வரும்போது இதுவரைக்கும் எந்த எதிரான கருத்துக்களை அவர் முன் வைக்கல. இவரும் அப்படியே ஓபிஎஸ் பிஜேபியை வந்து நான் எதிர்க்கிறேன்னு சொல்லவே இல்லை எங்கேயுமே. தேர்தலுக்கு கிட்ட வரும்போது கூட்டணி பற்றி பேசுவோம் அப்படின்றாங்க. ஓகே, பட் இது என்ன ஃபார்முலாவில் வரப்போகுது அப்படின்னு தெரியல. ரைட், ஸோ ரெண்டு பேரும் எதிர்ப்பை தெரிவிக்கவே இல்லை. ஸோ இபிஎஸ் ஐயா அவரும் இன்னைக்கு இங்கே இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு, அவசரப்பட்டு இன்னைக்கே முடிவு பண்ண முடியாது, இவங்க ரெண்டு பேரும் என்ன மாற்ற வேண்டாம், இவங்க ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும். பட் இவங்க இப்போ பிஜேபி அதிமுக இப்போ வந்து மக்களுக்கு வந்து நீங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது இந்த திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி நீங்க எப்படி எடுத்துன்னு போய் மக்கள்கிட்ட சொல்ல போறீங்கன்றது பொறுத்து இன்னும் ஒரு 6 மாதங்கள் 8 மாதங்கள் தான் இருக்குது. இப்போ அண்ணாமலை ஐயாவர்கள் வந்து 29 தேதி 28 தேதி சுற்றுப்பயணம், அதிமுக எடப்பாடி அவர்களும் சேரணும். ஓகே, அவர் ஒரு பேரல்ல போகணும். சோ மக்கள் அங்க தான சிக்கல் இருக்கு. அண்ணாமலையோட பிஜேபியோட கூட்டணி இருக்காரு, பிஜேபி லீடர்ஷிப்போட எல்லாம் இருக்கு, ஆனா திரு அண்ணாமலையோட முரண் இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. அது சரி செய்யப்படும். ஓகே, அதுக்கு தான் வந்து இப்போ மீட்டிங்க்கு போறாங்க. ஸோ அவங்களோட அக்ரெசிவ்னஸை வந்து கொஞ்சம் குறைத்து கொண்டு விட்டு அமித்ஷா நட்டா அவர்கள்லாம் தலையிட்டே சரி செய்ய முடியாது. இனிமேல் குறைஞ்சிருந்தது இப்போ கடைசி ஒரு 10-15 நாட்களாக பாருங்களேன், அவ்வளோ அக்ரெசிவ்னஸ் இல்லை இல்லைங்களா? ஓகே, ஸோ அதனால வந்து குறைக்கப்படும். இப்போ இவர் வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து ஒரு பாதையில போகணும், இவர் வந்து இன்னொரு பாதையில போவார். சி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அதை ஓட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அதுதான் வந்து 2024 வெற்றியை தேடித்தரும். ஓகே, இந்த 2 வருஷமா 9 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இல்ல ஆன்டி இன்கம்பன்சி அங்க வந்து 400 சீட்டுகள் வின் பண்ணுவாங்க நினைச்சாங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதுனால இப்போ உள்ள தரவுகள் 300-325 சொல்றோம். அவங்க இன்டர்னல் சர்வே 200 போகுது, அதெல்லாம் அப்ப நீங்களே 300 வச்சுப்போம், குறையுது அப்படிங்கிறது இருக்கு. இருக்கு, தமிழ்நாட்டிலேயே 10 வருஷமா ஆண்டதுக்கு ஆன்டி இன்கம்பன்சி 300, அதாவது 303-355 போனாங்க ஆன்டி இன்கம்பன்சி இல்லாம, இப்ப 300 வருது. திமுக குறையும்றாங்க. ஓகே, பேசலாம் திரு